தான் தான் ஒரு மிகப்பெரிய வில்லன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து இனிமேல் பாக்கியாவோட வாழ்க்கையவே அழிக்க போகிறேன், பாக்கியா இதுக்கப்புறம் வந்து நடுத்துறதானிக்க போகிறான் அப்படின்னு கோபி பேசும்போதெல்லாம் நமக்கு சிரிப்பாக வருது. ஏன்னா கோபி செஞ்ச எல்லா வில்லத்தனமே இது வரைக்கும் மாட்டிக்கிற மாதிரி விஷயந்தான். ஈவன் வீடு பூந்து லைசன்ஸ் எடுத்துடும் போது கூட வந்து கேவலமாக மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு டம்மி பாபா வில்லனாக தான் அவர் இருந்திருக்காரு. அவர் செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம கோவம் வருமே தவிர, அவர் எப்போ இந்த வீட்டை விட்டு வெளில போனாரோ அப்போவே டம்மி ஆகிட்டார். வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது என்ன தான் வந்து இவர் மாட்டிக்கிற மாதிரி விஷயங்கள் செஞ்சாலும் கூட இவர் அப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்ததுனால அந்த வீட்டில் எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. அந்த வீட்டில் அப்போ தான் வந்து ஒரு சோல் ஏர்னிங் மெம்பராக வேறு ரொம்ப காலமாக இருந்திருக்காரு. வேறு அவர் மட்டும்தான் வேலைக்கு போனார், அவர் மட்டும் தான் சம்பாதிச்சாருன்றதுனால எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுவாங்க, நடுங்குவாங்க, அப்படியே படிக்கட்டு இறங்கி வந்து பலார்னு வந்து எழுதுக்கெல்லாம் ஒரு அறையை கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஸோ இப்போ இந்த மாதிரியெல்லாம் விஷயம் பண்ண ஒரு ஆள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைத்தனமாக வந்து கடையில் இருக்க எல்லா சிக்கனையும் மாற்றி வச்சு கெட்டு போன சிக்கனை வைக்கிறதுக்கெலாம் ஒரு ஷெஃப்பை வச்சு ஏற்பாடு பண்ணி எல்லா விஷயத்தையும் செஞ்சாச்சு. அதனால தான் இப்போ பாக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்தில் கடைசியாக இப்போ வந்து பண ஏற்பாடை அந்த ராஜேஷ்ங்கிற தொழிலதிபர் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஆனால் அதுக்குள்ளார வந்து அவருக்கு ஒரு மீட்டிங்லாம் வந்ததுனால டெலேட் ஆகுது. இங்கே வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள காசை கொடுத்துருங்க இல்லைனா வந்து கடையே உடச்சிருவாங்கன்னு மக்கள்லாம் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் வந்து பேசும்பொழுது கடைசி நிமிஷத்தில் அவர் இங்கே வர, அதே சமயத்தில் இப்போ போலீஸும் வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனையாக இருக்கிறதுக்கெல்லாம் யார் காரணமாக இருக்கும் லைட்டாக யோசிக்க ஆரம்பித்தாலும் இல்லை இந்த மாதிரி அந்த ஷெஃப்பை வந்து இப்போ நேராக கிளம்பி ஷெஃப் வந்து இப்போ கோபியோட இதுக்கு போ க்ளவுட் கிச்சன் போ அங்கே ஏற்கனவே செடியை உட்காந்துருக்காருல, செடியை நான் பணம் கொடுக்க விடாமல் அவர் பிடிச்சி வச்சிருக்காருல, அவர் அங்கே அதை பார்த்து உடனடியாக கால் பண்ணி சொல்லி அந்த ஷெஃப்பை இழுத்து பிடிச்சி சாத்து சாத்துன்னு சாத்தி உண்மையெல்லாம் வந்து வாங்கி கரெக்டாக பாக்கியாவுக்கு வந்து ஒரு ரிலீஃபை கொடுத்து ப்ளஸ் இந்த 11 லட்சம் ரூபா காசையும் வந்து ஒழுங்காக கொடுத்துரு, கேஸ் போடாமல் இது வந்து புடணும் அப்படின்னா நீயே வந்து காசை கொடுத்துருன்னு சொல்லிட்டு கோபிட்ட பணத்தை கேட்டு ராதியா மூலமாக பணத்தை வாங்கி கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அந்த ராஜேஷ் வந்து கடன் கூட வாங்க தேவையில்ல, மாதம் மாதம் 50,000 கொடுக்கலாம் அவங்க கஷ்டமான விஷயம். எல்லா வகையிலையும் பாக்கியாவுக்கு நல்லதா நல்லவங்களுக்கு நல்லதா இதுதான் சரியான முடிவு, அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை கடைசி வரைக்கும் பாக்கியா கஷ்டப்படுற மாதிரி தான் காமிப்பாங்க, இந்த மாதிரி கெட்டவங்களுக்கு தான் நல்லது நடக்கிற மாதிரி காமிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.